சார், முதல் கண் புதுக்கோடை மூர்த்தி சார் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும், சிம்மம் ரகுநாதன் சார், சத்யா சார், சாந்தகுமார் சார், முத்து சார், உமா வெங்கட் மேடம், சாந்தி தேவி மேடம், பவானி மேடம், எல்லாருக்கும், அதோடு என்னுடைய மென்டார் சார் ஏஎல்பி பாலச்சந்திரன் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கின்றேன். நானும் ஒரு ஆசிரியர். ஆனால் எனக்கு மனசுல எப்பயுமே இருக்கும், நம்மளுடைய முழு முயற்சியை நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அதனுடைய பெனிஃபிட் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிற எண்ணம் எப்பயுமே இருக்கும். நான் அதனால முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேன். ஆனா அதுவுமே நான் 75% தான் கொடுக்குறேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தோணுது. ஏன்னா சார் எல்லா ஆசிரியர்களும் 100% உங்களுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இங்க இருக்கிற அனைவருக்கும் அது எப்படியோ போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அந்த 100% நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கறது பார்க்கும்போது இனியும் நம்ம இனியும் நம்மளை மாத்திக்கணும். நாங்கெல்லாம் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும் போது ஒரு சில டைம்ல போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற இதுல போகும். ஆனா இங்க வந்து அதையும் மீறி எல்லாருக்கும் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதெல்லாம் இல்லை, அனைவருக்கும் அதனுடைய முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னு ஆத்மாத்மா சார் நினைக்கிறது வந்து என்னால முழுசா உணர முடிஞ்சது. நான் ஆக்சுவலா எப்படி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கு ஜாதகம் நான் திருமணத்துக்கு அப்புறம் பார்க்கல, ஆனா படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தது. ஆனா சில பிரச்சனைகளால நான் நல்ல ஆசிரியர் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. ஆனா ஒரு கேள்வி ஜாதகத்துக்கு ஒரு இன்னொருத்தர் ஜாதகத்துக்காக ஒரு கேள்விக்காக பார்த்துட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா யாருக்கிட்டயும் போய் பார்க்கல. ஏன்னா நல்ல ஜாதகம் பாக்குறவங்க கிடைச்சாதான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அப்போ சாருடைய ஒரு யூடியூப் சேனல்ல அவர் பேசுறது கரெக்டா எனக்கு எந்த இதுன்னு ஞாபகம் இல்லை, பட் ஆனா அவர் பேசுனத பார்த்ததுமே ஆள் மனசுக்கு தோணுச்சு. சாரு சொன்னார், நம்ம ஆள் மனசோட எப்ப கனெக்ட் ஆகுமோ அப்போதான் அது சரியா இருக்கும். அப்பயே தோணுச்சு சாரு மூலமா நம்மளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு. அதனால அன்னைக்கே வந்து இந்த கிளாஸ்க்கான இதை டீட்டெயில்ஸ் விசாரிச்சு முதல் ஜாதகத்தை தான் கேட்டேன். சார் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அன்னைக்கே அப்புறம் கிளாஸுக்கான சேர்ந்துட்டு அப்புறம் புக்ஸுக்கும் இது பண்ணிட்டேங்க சார். ஆனா நான் வேலைக்கு போறதுனால சில சில கிளாஸஸ் என்னால அட்டன் பண்ண முடியல. அதான் ப்ராப்பரா அட்டன் பண்ண முடியல, 7 மணிக்கே கூட க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். அது மாதிரி சில இதெல்லாம் பண்ணுவோம், சில ஹெல்த் இஷ்யூஸும் இருந்தது, அதனால சில கிளாஸஸ் மிஸ் பண்ணேன். ஆனாலும் திருப்பி அடுத்த நாள் எப்படியும் அதை இது பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால ஓரளவுக்கு பார்க்க தெரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். ஆனா அந்த பர்ஃபெக்ஷனும் என்னுடைய கர்ம பயனால தான் நான் மிஸ் பண்றேனோன்னு புரிஞ்சது. அதுவும் அந்த 15 நாள்ல நான் வந்து இன்னும் முழு ஈடுபாட்டோடும் அர்ப்பணிப்போடு பார்த்திருந்தேன்னா இனியும் நல்லா இன்னும் எல்லாரும் சொல்ற அளவுக்கு நானும் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சார் கடைசியா போன வார்த்தை ஒரு வாட்டி சொன்ன, 1 மணி நேரம் ஒழுங்க நல்லா உட்காந்து யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னதுல நேத்துல இருந்து அது மனசுல இன்னும் டீப்பா எடுத்துட்டு நேத்துல இருந்து அது பார்க்க ஆரம்பிச்சதும் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு நேத்து ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதுக்கு எது டவுட்ஸ் வந்தாலும் என்னுடைய மென்டார் சார் ரொம்ப உதவி செய்யறாரு. எந்த எப்போ கேட்டாலும் அவரும் பார்த்து எனக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, அவருக்கு மிக்க நன்றி. அப்புறம் அது மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகத்துக்கான இது யோசிச்சுட்டு இருக்கும்போது எந்திரிச்சதுமே அவருடைய வீடியோ தான் கண்ணில் பட்டுச்சு. அதுவே எனக்கு இன்னைக்கு அந்த தீர்வு கிடைச்சிரும் அப்படின்னு தோணுச்சு. அந்த தீர்வும் ஓரளவுக்கு என் கண்ணில் புரியுது, அது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். சார்னால என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா, முதல்ல விஷயம் அவர் டூத் பவுடர் சொன்னார். அது முதலே தெரிஞ்சிருந்தாலும் அது பண்ணாமல் இருந்தேன், பட் சார் சொன்ன அடுத்து தான் அன்னைக்கே அடுத்த நாளும் போய் டூத் பவுடர் வாங்கிட்டு வந்து அன்னையிலேருந்தே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுவே எனக்கு ஒரு உடல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது, பட் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்ல தெரியல, பட் ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. அதே சமயம் அதே மாதிரி சில விஷயங்கள், அதாவது நான் சில கோவப்படுவேன், அது திரும்பி அது தப்புன்னு தெரியும், ஆனா கோவப்படுவேன். இப்ப அதையும் கொஞ்சம் குறைச்சு முக்கால்வாசி 90% குறைச்சிட்டு இனியும் கொஞ்சம் குறைக்கணும். அதனால அது தவிர சார் அந்த பொது நலமா யோசிக்கணும்ன்றது அந்த இது வந்து உள் வாங்கிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனுடைய டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியுது.
நம்ம நம்மளதை அந்த சுய சிந்தனை விட்டு வெளியில வந்து மத்தவங்களை பத்தி அவங்க இதுல இருந்து பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறது தெரியும். ஆனா அது இனியும் ஃபுல் ஃபிளெஜா பண்ண ஆரம்பிக்கும்போது மற்றவங்க கிட்டே வந்து அந்த மனமாற்றத்தை, நம்ம கிட்ட அவங்க வேண்டான்ற நினைக்கிற மாதிரி யாராவது இருந்தாலுமே அவங்க திரும்பி இல்ல வாமான்னு சொல்ற அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுறத உணர முடிஞ்சது என்னால. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் வந்து இப்ப போன வாரத்துல வாங்கினேன். அதை வச்சு நீ நான் சின்ன கணக்குகள் வந்து சின்ன சின்ன கணக்குகளையும் சில டைம்ல, அதாவது மனசு அமைதியா இருக்கும் போது எல்லா கணக்கும் போட வரும், சில டைம்ல ஒரு பதட்டமோ இல்ல ஒரு வேற ஏதோ ஒரு சிந்தனை பிரச்சனை வந்து அந்த கணக்கு போடுறது சிரமமாயிரும். அது சாஃப்ட்வேர் இருக்கும்போது அது இன்னும் துல்லியமா நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம். அதனால சாஃப்ட்வேரும் வாங்கி இருக்கிறேன், இந்த வாரம் தான் வாங்கினேன் ஆக்சுவலா. அதனால இனி அதனால அதுக்கு வாங்கினப்புறம் இனி கொஞ்சம் மும்முரமா அதை பார்த்து தெரிஞ்சு இனி இந்த 10 நாட்கள் இன்னும் முழுசா யூஸ் பண்ணி நல்லா தெரிஞ்சு ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு இது பயன்படுற அளவுக்கு முதல்ல நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ண போறேனா பண்ண மாட்டேனா அதெல்லாம் எனக்கு முதல்ல என்ன எங்க வீட்டளவுல, அதாவது சொன்ன மாதிரி நம்ம வீட்டை முதல்ல மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் நான் சேர்ந்திருக்கிறேன். அது முதல்ல அதுக்கான இது சொல்யூஷன்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் மற்றவங்களுக்கும் பயன்படுற மாதிரி இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அனைத்து ஆசிரியர்களும் புதுவடி சார் மூர்த்தியுடைய சாருடைய ஆசீர்வாதமும் கிடைத்தால், அதனோட கடவுள் அனுகிரகம் அது ரொம்ப முக்கியம். அது கிடைச்சதுனாலதான் இதுவாவது எனக்கு கிடைச்சதுன்னு ரொம்ப நம்புறேன். அதே கடவுள் அனுகிரகத்தால மீண்டும் அடுத்த கிளாஸுக்கும் ஜாயின் பண்ணி நல்ல விதமாக இதை முழுமையான பயன் எனக்கும் மற்றவர்களுக்கும் கிடைக்குமாறு நடக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி ஐயா.